So in today's class, we see 12th Business Math, Chapter 5, Example 5.12. Before that, இது வந்து ஏற்கனவே லாங் பேக் ஐ ஹவ் அப்லோடட் சாப்டர் ஃபைவ்ல சம்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கு. இப்போ நவ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத வந்து இப்போ போட போகிறோம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஃபார்வர்டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன். இந்த வார்த்தை வந்து மறந்துருக்கும் இல்லையா, ஃபார்வர்டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா முன்னோக்கு வேறுபாட்டு செயலி, இதை டெல்டா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் பேக்வர்டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், பின்னோக்கு வேறுபாட்டு செயலியை நெப்லா, ஃபார்வர்டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர், பேக்வர்டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு பேக்வேர்டுனா டெல் இது நெப்லா பவர் 1, செகண்ட் பேக்வேர்டு அப்படின்னா நெப்லா பவர் 2, இங்கே வந்து பவர் 3. ஸோ தேர்டுனா பவர் 3, செகண்ட்னா பவர் 2, ஃபஸ்ட்னா பவர் 1. இது வந்து அந்த ஃபார்முலா, தஸ் வி ரீகால் இட். தென் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்னா இ அப்படின்னு சொல்லி இதனுடைய இது இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து 5.19 வி டூ நவ். ஸோ திஸ் த சம் கிவன், எக்ஸாம்பிள் 5.9, யூ ஆர் கிவன் Y3, Y4, Y5, Y6, Y7, இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது டெல் பவர் 4, Y3 கண்டுபிடிக்கணும். நவ் வி நோ த ஃபார்முலா, வி நோ டெல் ஈக்குவல் டு இ மைனஸ் 1, வேறு இ அப்படின்னா ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதை சொல்ல மறந்துட்டேன், அழிச்சிட்டேன். வேர் இ இஸ் நோன் அஸ் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர், இடப்பெயர்ச்சி செயலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல் பவர் 4 Y3 ஈக்குவல் டு டெல்லை வந்து இ மைனஸ் 1 எழுதலாமா. ஸோ இ மைனஸ் 1 பவர் 4 Y3, இது இதுக்கு வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இதுக்குடைய ஆன்சர் நீ அப்படியே பைகாட்டாக வச்சுக்கலாம். இங்கே 4 வந்துன்னா 1 1, தென் 6 6, இது நடுவில் வந்து 4 அப்படின்னு சொல்லி வரும். திஸ் இஸ் பாஸ்கல் ட்ரையாங்கிள், பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸில் வரக்கூடியது. இங்கே ஸ்டார்டிங்கில் 1 போட்டுட்டு இங்கே 4 அப்படின்னு வந்துச்சுன்னா 4 1 போட்டுக்கணும், 2 3 4 இந்த மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 1 2 3, தென் 4, தென் 1 plus 1 2, 1 plus 2 3, 2 plus 1 தென் 3, 1 plus 3 4, 3 plus 3 6, 3 plus 1 4, அந்த ஆன்சர் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. ஸோ இன் ஜென்ரல் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம், 1 1 4 4, தென் 6. ஸோ இங்கே அப்ளை பண்ணினா என்ன வரும், இ இப்போ 1 1ங்கிறப்போ இ பவர் 4, தென் இங்கே என்ன இருக்குது மைனஸ், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி வரும், மைனஸ் 6, இந்த இடத்துல 6 இருக்கிறனால இங்கே இ பவர் இங்கே என்ன ஒரு அடுத்தது க்யூபு, தென் ப்ளஸ் 4e² தென் மைனஸ் 6e⁻¹, தென் ப்ளஸ் லாஸ்ட்டு அவ்வளோதான், இந்த 1 அப்படியே நம்ம முடிச்சுக்கிறோம். இல்லாட்டி இது என்ன வச்சுக்கிறோம், e⁻₀ அப்படின்னு வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ப்ராக்கெட் போட்டுக்க, ஹியர் யூ ரைட் Y3 அப்படின்னு சொல்லி எழுதிக்க, இது அழிச்சிடலாம். ஸோ இப்போது இந்த Y3 யூ பிரிங்க் இன் சைட். ஸோ இ பவர் 4 Y3 மைனஸ் 6 E³ Y3 ப்ளஸ் 4 E² Y3, இந்த Y3 ஒவ்வொரு டேர்முக்காக உள்ள எடுத்துகிட்டு வரேன், தென் மைனஸ் 6 E⁻¹ 1 Y3 ப்ளஸ் E⁻₀ Y3. திஸ் இஸ் நத்திங் பட் Y7, இதையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மைனஸ் 6, இது ஆட் பண்ணினா Y6, தென் 4, ஆட் தீஸ் 2, இங்கே Y5 மைனஸ் 6, ஆட் தீஸ் 2, தென் Y4, தென் ப்ளஸ் இது ஆட் பண்ணினா Y3. ஸோ 7 6 5 4 3,
இதோட வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்கு. ஒய் த்ரீ வந்து எவ்வளவு, டூ, ஒய் செவன் செவன்டீன் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் த்ரீ, ஒய் சிக்ஸ் வந்து நைன். ஒய் ஃபோர் மைனஸ் சிக்ஸ், தென் ஒய் த்ரீ டூ, தென் செவன். ஸோ இதோட கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்சர் வந்து 55 சொல்லி ஆன்சர் வரணும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ்ஸு ப்ளஸ் சிக்ஸ் இருக்கா? சாரி, இதில் நான் ஆக்சுவலாக இதில் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் இதில் கரெக்டாக போட்டிருந்தேன், கீழே நம்பர் மாற்றிட்டேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே இங்கே கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 55.